வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம், வெளிநாடுகளின் ரகசிய அறிக்கைகளை கூறும் கத்தோலிக்க ஆஜர்கள் பேரவை. சர்ச்சைகளுக்கு மத்தியில் சீன கப்பல் இலங்கைக்கு வர அனுமதி. இலங்கை மலேசியா உறவுகளை வலுப்படுத்தல் தொடர்பிலான இருதரப்பு கலந்துரையாடல். கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த எக்ஸ் வைரஸ், உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. சமூக மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு அறகலையவே பொறுப்பு கூற வேண்டும் சாகர காரியவசம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார், பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா அறிவிப்பு. தினேஷ் ஆப்டரின் சடலத்தை வழங்க முடியாது, நீதிமன்றம் அறிவிப்பு. வெளிநாட்டு மருத்துவ பட்டங்களை இலங்கையில் ஏற்றுக்கொள்ளும் சட்டம் விரைவில். தொடர்பான விரிவான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து வெளிநாடுகளின் ரகசிய சோபிகள் வழங்கிய அறிக்கைகளின் பிரதிகளை இலங்கையில் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரியுள்ளது. 12 மறை மாவட்டங்களின் ஆஜர்கள் மற்றும் கொழும்பில் உள்ள 3 துணை ஆஜர்களால் கையொப்பமிடப்பட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் ஜனாதிபதி தெரிவித்தமைக்கமைய FBI, பிரித்தானிய போலீசார் மற்றும் இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் ரகசிய சேவைகளின் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த அறிக்கைகளின் பிரதிகளை ஆஜர் பேரவை கூறியுள்ளது. இதுபோன்ற அறிக்கைகள் இருப்பது முதல் முறையாக பொதுமக்கள் மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என ஆஜர்கள் குறிப்பிட்டனர். கர்தினால் ஒருங்கிணைந்த மற்றும் மிக முக்கியமான உறுப்பினர் என்பதால் கர்தினால் குறித்து ஜனாதிபதி ஒருமையில் குறிப்பிடுவது கத்தோலிக்க ஆஜர்கள் பேரவையின் கூட்டுத்தன்மையை குறைமதிப்புக்குட்படுத்துகின்றது என ஆஜர்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். தான் ஆஜர்கள் பேரவையை கையாள்வதாகவும் கர்தினாலுடன் அல்ல என்று ஜனாதிபதி தனது நேர்காணலில் குறிப்பிட்டமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சீன புவி இயற்பியல் அறிவியல் ஆய்வு கப்பலான சியான் 6 என்ற சீன கப்பலுக்கு இந்த நாட்டுக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருந்தார். குறித்த ஆய்வு கப்பலான சியான் 6 இணைந்து மேற்கொள்ளப்படுகிற ஆய்வு திட்டத்திலிருந்து தாம் விலக முடிவு செய்துள்ளதாக அண்மையில் ருகுண்டு பல்கலைக்கழகம் அறிவித்தது. சீன கப்பலின் வருகை குறித்து அண்டை நாடான இந்தியா அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் இந்த முடிவை ருகுண்டு பல்கலைக்கழகம் அறிவித்திருந்தது. இதற்கமைய சியான் 6 அக்டோபர் 25 இலங்கையில் நங்கூரமிடுவதாக இலங்கை கடற்படையினர் முன்னர் உறுதிப்படுத்தியிருந்த போதிலும் இறுதி நேரத்தில் இலங்கை அதிகாரிகளால் ராஜதந்திர மட்டத்தில் அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த கப்பல் எதிர்வரும் நவம்பர் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கலனி கங்கை, மகாபலி கங்கை, கிங் கங்கை, நெல்வள கங்கை உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிங் கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் பத்திகமை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நெல்வள கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் தல்காக்குடை மற்றும் பனதுகம் ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையை அடுத்து கல்லவெல்லாப பகுதியில் வெள்ளநீர் புகுந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆறுகளின் நீர்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் 11 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்துக்கு பொறுப்பான போலீஸ் புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமைய போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 10 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சரின் பணிப்புக்கமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 8 பேரும், கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காக்காமுனை பகுதியில் 1000 ml கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவரும், ஸ்ரீபுர பகுதியில் 750 ml கசிப்பு வைத்திருந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் பதவிசரிபுர போலீஸ் பிரிவில் உள்ள பகுதிகள் ஹெரோயின் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரையும் திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்டோபர் 11 இலங்கையில் நடைபெறவுள்ள 23 இந்திய பெருங்கடல் வலிய மாநாடு சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக மலேசிய வெளிவிகார அமைச்சர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் ஹாதிருடன் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி கொழும்பில் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார். அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடியதாக அலி சப்ரி தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்ததுடன் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்திக்க உள்ளார். மலேசிய வெளிவகார அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக இலங்கை வர்த்தக சமூகத்துடன் ஒத்துழைப்பு மிக்க அமர்வையும் நடத்தவுள்ளார். கட்சி மாறிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது அதிர்ச்சியில் உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினால் இந்த அதிர்ச்சி எழுந்துள்ளதாகவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் நசீர் அகமது தொடர்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது விவசாய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சி மாறிய சிலர் அமைச்சு பதவிகளை வகித்து வருவதாகவும் அமைச்சு பதவிகள் மற்றும் உறுப்புரிமைகளை இழக்க நேரிடும் என்ற அச்சத்தில் அவர்கள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதே பயம் உங்களுக்கு இல்லையா என ஊடகவியலாளர் வினவிய போது கட்சி மாறாததால் அவ்வாறான அச்சம் தமக்கு ஏற்படுவதற்கு காரணமில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸை தொடர்ந்து எக்ஸ் வைரஸ் உலக நாடுகளை அடுத்து அச்சுறுத்தும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இது வீரியமிக்க வைரஸாக இருக்கும் சூழலில் இதற்கு எக்ஸ் என்று கற்பனை பெயரை உலக சுகாதார நிறுவனம் வைத்துள்ளது. புதிதாக கண்டறியப்பட்டுள்ள இந்த வைரஸ் கொரோனா வைரஸை விட பாதிப்பு கடுமையாக ஏற்படுத்தும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் போது பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்காமல் நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை வழங்கியதால் பொருளாதார பாதிப்பு தீவிரமடைந்தது. பொருளாதார பாதிப்பை ஒரு தரப்பினர் அரசியல் நெருக்கடியாக மாற்றியமைத்தார்கள் என பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரிவிசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு தற்போது சமூக மற்றும் அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதற்கு ஜனநாயக போராட்டம் என்று குறிப்பிட்டு கொண்டு இடம்பெற்ற அறகலேயவே பொறுப்பு கூற வேண்டும். போராட்டத்தின் காரணமாகவே பாராளுமன்றத்தில் ஒற்றை ஆசனத்தில் இருந்தவர் ஜனாதிபதியானார். பூகோள பாதிப்புக்கு மத்தியில் ஜார் மக்களை பாதுகாத்தார்கள். நெருக்கடியான சூழ்நிலையை ஜார் தமது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். இடம்பெறவுள்ள தேசிய தேர்தல்களில் தக்க பதிலடி கொடுப்பார்கள். சுற்றாடல் துறை அமைச்சர் நசீர் அகமது விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் முன்மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு சொல்லாங்கா பொதுஜன பெருமுனவின் கொள்கைக்கு முரணாக பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் சட்ட ஆலோசனை கூறியுள்ளோம். வெகு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இது அவரது தனிப்பட்ட தீர்மானமே தவிர கட்சியின் தீர்மானம் அல்ல. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பரந்துபட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். மர்மமாக கொலை செய்யப்பட்ட பிரபல தொழிலதிபர் தினேஷ் சாப்டரின் பூத உடலை உறவினர்களிடம் கையளிக்க முடியாது என மரணம் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வரும் வைத்தியகுழாம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தினேஷ் சாப்டரின் உடல் மீதான பரிசோதனைகள் தொடர்ந்தும் நடாத்தப்படவுள்ளமையினால் சடலத்தை தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்க முடியாது என வைத்தியர்கள் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். வைத்திய பரிசோதனைகள் முடிவடைந்திருந்தால் சடலத்தை தம்மிடம் கையளிக்குமாறு உறவினர்கள் சட்டத்தணிகளூடாக நீதிமன்றத்திடம் கூறியிருந்தனர். எனினும் சடலத்தை வழங்க முடியாது என பரிசோதனைகள் நடாத்தும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய அறிவித்துள்ளார். இலங்கையில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்களின் மருத்துவ பட்டப்படிப்புகளை அங்கீகரிப்பது தொடர்பான சட்டத்தை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இலங்கையில் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் மருத்துவ பட்டப்படிப்புகளை அங்கீகரிப்பதன் அடிப்படையில் தரநிலைகள் மற்றும் அளவுகோள்களை உள்ளடக்கிய தேசிய கொள்கையை வகுக்க பிரதமரின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று முன்ன நியமிக்கப்பட்டது. தற்போதைய தேவைக்கேற்ப மருத்துவ ஆணை சட்டத்துக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் ஜெஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.